ஒன்று சாமுவேல் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தில் பிரதான ஆசரன் ஆகிய ஏலியுடைய மருமகள் தன்னுடைய கணவன் மறித்த செய்தியை கேட்டு அது மாத்திரமல்ல கர்த்தருடைய பேழை பிடிப்பட்டது என்ற காரியத்தை கேள்விப்பட்ட பொழுது அவள் பிரசவத்திற்குள்ளாக பிரவேசித்து வேதனையில் மறித்து போகிறாள் பிள்ளையை பெற்று மறித்து போகிறாள் பிள்ளை பெறுவதற்கு முன்பதாக தன்னுடைய மகனுக்கு இக்கப்போது என்று பெயரிடுகிறாள் அப்படி என்றால் தேவனுடைய மகிமை போய்விட்டது என்று சொல்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு முன்பதாக இந்த கடைசி காலங்களில் ஒருவேளை வீட்டில் சபையில் கிறிஸ்தவர்கள் மத்தியில் எத்தனையோ விதமான பொல்லாத காரியங்கள் நடைபெறக்கூடும் அவை எல்லாவற்றையும் பார்த்து விட்டு அவ்வளோதான் இக்கப்போது தேவனுடைய மகிமை போயிருச்சு இனிமேல் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி நம்முடைய நம்பிக்கையை நாம் இழந்து போவது தேவனுடைய சித்தமல்ல தேவனுடைய மகிமை திரும்பி வரும் அதனால் தான் ஆண்டவர் நமக்கு கர்த்தடைய ஜபத்தில் கொடுத்த கட்டளை என்னவென்றால் மறுபடியும் மறுபடியும் அனுதினமும் உம்முடைய ராஜ்யம் வரட்டும் சுவாமி எங்கங்கெல்லாம் உடைய ராஜ்யமானது மக்களுடைய உம்முடைய பிள்ளைகளுடைய பாவத்தை நிமித்தமாக விரட்டப்பட்டதோ அங்கெல்லாம் உம்முடைய ராஜ்யம் வரட்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும் இக்கோப்போதாவி நமக்கு வேண்டாம் மகிமை நம்மை விட்டு கடந்து சென்ற சென்றது என்று நாம் சொல்ல வேண்டாம் ஆண்டவர் காரியங்களை செய்வார் விசுவாசிப்போம் உயிர்மீட்சை ஆண்டோர் நிச்சயமாக கொண்டு வருவார் காட் பிளஸ்யூ